கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4:25 25 வாசிக்கலாமா? அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் ஆமேன். 26 வாசிக்கலாம், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார், ஆமேன். கத்திரி பிள்ளைகளே, உலகம் முழுவதும் யாருக்காக காத்து கிடந்தது? மேசியாவுக்காக. இன்னும் கேட்டிங்கன்னா யூதர்கள் யாருக்காக காத்து கிடந்தாங்க? மேசியாவுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. யூத பெண்மணிகள் இல்லையா, திருமணமாகாது யூத பெண்மணிகள் வளர்க்கப்படும் போதே கற்புள்ளவர்களாக வளர்க்கப்பட்டு கொண்டே வந்தார்கள். எதற்காக? மேசியா உன் வயிற்றில் பிறப்பார், என் வயிற்றில் பிறப்பார். ஏன்னா ஏசியல் எழுதப்பட்டிருக்கிறது, கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும் இல்லையா, அந்த நிறைவேறுகிற தீர்க்க தரிசனத்திற்காக எல்லாரும் காத்து கிடக்கிறாங்க. மேசியாவை பார்ப்பதற்கு, மேசி எப்படி இருப்பான்னு கேள்விப்படுவதற்கு, அவரை பார்ப்பதற்கு காத்து கிடக்கிறாங்க. ஆனால் அதே யூதர்கள் மத்திலே அவர் பிறந்தார், வளர்ந்தார், பிரசங்கம் பண்ணார், ஓடினார், சுகம் கொடுத்தார், என்னென்னோ செஞ்சார், மறித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பி பார்த்தார். ஆனால் என்ன செய்யலை, அவங்கள இவர் மேசியான ஏற்றுக்கொள்ளலை. அவர்கள் யாருக்கும் இவர் மேசியா என்பது தெரியவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் சமாரியா பட்டணத்திலே, சமாரியா என்கிற ஊரிலே சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. சமாரியர்கள் மாதிரி யூதர்கள் இருக்க மாட்டாங்க. அவர்கள் தேவனை தொழுது கொள்வார்கள் யூதர்கள். இவர்களும் அவர்களுடைய பாவத்திலே திளைத்திருக்கிறவர்கள். யூதர்களை என்ன செய்வாங்க, யூதர்கள் சமாரியரை ஒரு திட்டுள்ளவர்களை போல பார்ப்பாங்க. திட்டுள்ளவர்கள், அவர்களை பொறுத்தவரைக்கும் சமாரியர் யாரு, திட்டுள்ளவர்கள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அவர் கேட்பார், இந்த மாதிரி ஒரு சமாரியன் வந்து என்ன செஞ்சிட்டான், குற்றுயிருமாய் குலையுருமாய் வழியில் விடப்பட்டுட்டான், திருடர்களால் கள்ளர்களால் அடிக்கப்பட்டுட்டான். அப்போ அந்த பக்கமாக ஒரு மனுஷன் அடிக்கப்பட்டுட்டான், அந்த பக்கமாக வந்து ஒரு என்ன செஞ்சிட்டான், ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன், எல்லாம் விலகி விலகி போனாங்கன்னு ஒரு சமாரியன் அந்த பக்கம் வந்தான். அவன் தூக்கி எடுத்து அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவனுக்கு காயங்களை கழுவி கொண்டு போய் சத்திரத்தெல்லாம் சேர்த்துட்டு வந்தான். இதில் யார் பிறன் கேட்பார், யார் கர்த்தருக்கு பிரியமானவங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கு யூதர்கள் சொல்லுகிற பதில் பாருங்களேன், அந்த சமாரியனே அப்படின்னு சொன்னது ஒரு வாரத்தில் முடிஞ்சிருக்கும், ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த இந்த மாதிரி சத்திரத்தில் சேர்த்தவனே, எதுக்காகனா சமாரியர் என்கிற சொல்லை கூட அவர்கள் பயன்படுத்த விரும்பலைன்னு அர்த்தம். ஆமேன். அப்படிப்பட்டதான ஒரு அருவறுப்பாக பார்க்கக்கூடிய சமாரியர் இடத்துல அந்த பட்டணத்துக்குள்ளாக, அந்த ஊருக்குள்ளாக இயேசு கடந்து போனார். ஆமேன். இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவங்க, அதனால் இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒதுங்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல போய் சத்தியத்தை சொல்லணும். பாருங்களேன், எல்லாருக்கும் யூதர்களுக்கு குரூப் குரூப்பாக சத்தியத்தை சொல்லியிருப்பார். மலை பிரசங்கம் இல்லையா, கடலோரத்தில் பிரசங்கம். இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல தனித்து இருந்தபோது எல்லாம் தேடி வந்தாங்க. அந்த இடத்துல ஒரு 5000 பேர் சாப்பிட்டாங்க, ஒரு 4000 பேர் சாப்பிட்டாங்க. இப்படி யூதர்கள் கடந்த, யூதர்கள் மட்டும் இல்லை மற்ற எல்லாரும் தான், ஆனால் இப்படி குரூப் குரூப்பாக பிரசங்கம் பண்ணியிருப்பார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய திரளாலட்சணங்கள் வந்திருப்பாங்க, அதுக்கு நடுநடுவில் பிரசங்கம் நடந்திருக்கும். ஆனால் இந்த சமாரிய ஸ்திரியை அவரே தேடி வந்தார். ஆமேன். இந்த சமாரிய ஸ்திரீ அவரை தேடி போகலை, அவர் தேடி வந்தார். தேடி வந்த தெய்வம் இயேசு. இன்றைக்கு உங்களை அவர் தேடி வந்திருக்கிறது பார்த்து கொண்டிருக்க தேவி பிள்ளையே, அவர் உங்களை தேடி உங்கள் ஊருக்குள்ளாக, உங்கள் வீட்டுக்குள்ளாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமேன். உங்களை தேடுகிறார், உங்களை தேடி கண்டுபிடிக்கிறார், உங்கள் இடத்துல பேசும்படி அவர் ஆசைப்படுகிறார். நீங்கள் வரமாட்டீங்களா, ஜெபிக்க மாட்டீங்களா, வேதத்தை எடுக்க மாட்டீங்களா, துதிக்க மாட்டீங்களா, பாட மாட்டீங்களா, இப்படி ஆவலோடு கூட அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கத்திரி பிள்ளைகளை, இந்த அம்மா பாருங்க சார், மேசியை குறித்து தெரிகிறது. இந்த அம்மாவுக்கு என்ன செய்யுது, மேசியை குறித்து தெரியுது. இப்போ இயேசு குறித்து உங்களுக்கு தெரியலையா? இயேசு யாருன்னு தெரியும், அவர் சுகம் கொடுக்கிறோன்னு தெரியும், அவர் விடுதலை கொடுக்கிறோன்னு தெரியும், ஜெபிச்சாலே ஒரு விடுதலை வந்துடும்னு தெரியும். ஆனால் ஜெபிக்க மாட்டோம், அது என்னன்னு நமக்கு புரியல இல்லையா. அப்போ வஞ்சிக்கப்படுகிறோம். எது நிமித்தம் வஞ்சிக்கப்படுகிறோம்? ஜெபிக்கக்கூடாது, துதிக்கக்கூடாது, இது நிமித்தம் நம்ம வஞ்சிக்கப்படுறோம். எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம். இந்த சமாரியஸ்திரிக்கு மேசியாவை குறித்து தானே ஒரு அறிவு அந்த அம்மாட்ட இருக்குது, மேசியா வருவார் அப்படிங்கிற அறிவு அம்மாட்ட இருக்குது. ஒருவேளை இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கலாம், மேசியாவை காண வேண்டும் என்று இருதயத்தில் வாஞ்சி வந்திருக்கலாம். தன்னுடைய பாவமான வாழ்க்கை மேசியாவை பார்க்க முடியாமலே போயிடுமோ அப்படின்னு இருதயத்தில் என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு பரிதபிப்பு கூட இந்த அம்மா கிட்ட இருந்திருக்கலாம். ஆனால் கத்துடைய பிள்ளைகளே, அவங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஒருவேளை பார்த்துருக்கலாம். அதனாலே
அவர்களை சந்திக்க, அந்த சமாரிய ஸ்திரியை சந்திக்க தனியாக கடந்து போனார். ஆமீன். ஒரு குரூப்பாலாம் இல்லை, கூட்டமாக இல்லை. அந்த இடத்துல ஒரு திருநாளச்சனங்கள் 5,000 பேர், 4,000 பேர், 3,000 பேர் இல்லை. தனி ஒரு ஆளை சந்திக்க அவர் யாக்கூபின் கிணற்றண்டைக்கு கடந்து போனார். ஆண்டவர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்கள் என்று கத்துரிய பிள்ளைகளே, உங்களை சந்திக்க உங்கள் ஊருக்கு, உங்கள் தெருவுக்கு, உங்கள் வீட்டுக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். எதற்காக? உங்களை மீட்டுக்கொள்வதற்காக மட்டும் இல்லை, நான் தான் மேசியா என்பதை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக. மேன், அவர் தான் மேசியா. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவர். அவர் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறார் இல்லையா? இந்த அம்மாட்ட வந்து இந்த சம்பாஷணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அந்த அம்மாட்ட வந்து என்ன கேட்குறாரு? தண்ணி கொடுமா, தண்ணி முள்ள. அந்த அம்மா வராங்க. ஏன் அவங்க தனியாக வராங்க? ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து வந்திருக்கலாம் இல்லையா? வர முடியாது. ஏன்னா இவங்க விபச்சாரி. அந்த ஊரில் இவங்களோட என்னன்னு சொல்லிட்டாங்க, விபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஊரார் ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ அவங்க அந்த ஊருக்குள்ளே எப்போ வரணும்னா, எல்லாரும் தண்ணி எடுத்து முடித்த பிறகு ஒரு மத்தியான வேளையில் அவங்க என்ன செய்யலாம், தண்ணி எடுக்க அவங்க தனியாக தான் வரணும். தனியாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி அவர்கள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, இயேசு கிணற்றண்டையில் நிற்கிறார். இந்தம்மா பார்க்குறாங்க, என்ன யாருமே இருக்க மாட்டாங்கன்னு வந்தால் இந்த ஐயா நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் யார், எப்படி தெரிகிறாரு? யூதர் போல தெரியாது, ட்ரெஸ் கோட் அப்படியே தெரியுது, யூதர் மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தயங்கி கூட இந்தம்மா வந்திருக்கலாம். ஆனால் ஏசு கிறிஸ்து பார்த்த உடனே கூப்பிட்றாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி தா அப்படின்னு கேட்குறாரு. கத்துடைய பிள்ளைகளை பாருங்களேன், தாகத்துக்கு தண்ணி தான்னு இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கணும், தாகத்துக்கு தானே கேட்டார் அப்படின்னு பக்கெட்டு விட்டு மொண்டு அவர் கொடுத்துருக்கணும். ஆனால் என்ன செஞ்சிருச்சு இந்த அம்மா, என்ன சொல்லுது, நான் சமாரியா ஸ்திரீயாக இருக்கேன், நீரோ யூதராக இருக்கேன், எங்கள் இடத்துல உங்களுக்கு புழங்கள் கிடையாது. புழங்கள் என்னது? கொடுக்கல் வாங்கல் கிடையாது, ஒரு உறவு கிடையாது எங்ககிட்ட. நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, உறவு வைத்துக் கொள்ள மாட்டீங்க. ஆனால் நீங்கள் எப்படி, நீங்கள் யூதராக இருக்க நீங்கள் எடுத்து எப்படி இடத்துல தண்ணி கேட்குறீங்க அப்படின்னு அந்த அம்மா பேச ஆரம்பிக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் தண்ணி கேட்பார் இல்லையா, அந்த அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்கிற அம்மாட்ட பார்த்து அந்த தீர்க்கதரிசி கேட்பார், அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு அப்படின்வார். அந்த அம்மா ஒன்றும் சொல்லாது, என்ன செய்யும், அது மாட்டு போகும். அதுவும் அந்த சமாரியை தானே, இல்லை சமாரியை அந்த 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 அம்மா மாட்டு போகும். ஆனால் திருப்பி அவர் அப்பம் கேட்டபோது அது பேசும். அப்போ கத்துரிய பிள்ளைகளை இந்த நாட்களில் இந்த சமாரிய ஸ்திரீயானவள் பேசுகிறாங்க, திரும்பி பேசுகிறாங்க, எப்படிப்பா நான் உனக்கு தண்ணி கொடுக்கறது, நீ தீட்டுள்ளவர்கள் நாங்கள், நீங்கள் குடிக்க முடியாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறேன், நீ இப்போ மொண்டுட்டு போகிற தண்ணி என்ன செய்யும், உடனே உடனே தாகம் எடுக்கும். நீ குடித்த உடனே குடித்த உடனே திரும்ப திரும்ப போய் நீ காலையில் குடிச்சினா 11 மணிக்கு 11 மணிக்கு குடிச்சினா, மறுபடியும் 1 மணிக்கு 1 மணிக்கு குடிச்சினா, 3 மணிக்கு, இப்படி 1 hour 1 hour என்ன தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரை குடிச்சினா உனக்கு தாகம் உண்டாகுது. அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், அந்த தண்ணி எங்கே இருக்குது, அந்த கிணறு எங்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருச்சு, கேட்டுருச்சு, அந்த கிணறு எங்கே இருக்குது, அந்த தண்ணி எங்கே இருக்குது. அவர் ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். ஆமேன். கத்துரி பிள்ளைகளை பாருங்க, நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜீவ தண்ணீரை குறித்து அவர் பேசிகிட்டே இருக்கார். எவ்வளோ பெரிய மேன்மையான காரியம் இல்லை, ஜீவ தண்ணீரை குறித்து அவர் பேசுகிறார். இந்த அம்மா அது புரியாமல் கேட்டுகிட்டே இருந்தோடனே, நீ போய் உன் புருஷனை கூட்டிகிட்டு வா, எனக்கு புருஷன் இல்லை. இந்த அம்மா உண்மையை சொல்லிடுச்சு. அவர் சொல்ல, நீ உள்ளபடி சொன்னாய், நீ என்ன செஞ்சுட்டே, உள்ளபடி சொன்னாய், உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவரும் உனக்கு புருஷன் அல்ல. மேன், அவங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கை குறித்து பேசின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அம்மாவுக்கு கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. அந்தரங்கமான வாழ்க்கை குறித்து பேசின உடனே கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. கண்கள் திறக்கப்பட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் யாருன்னு தெரியலையே, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து நீங்கள் இவ்வளவு தெளிவாக பேசுகிறீங்களே, தெளிவாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அந்த அம்மா சொல்லுது பாருங்க, இந்த இந்த 25 நான் அந்த ஸ்திரீயவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பா. நம்முடைய அந்தரங்கங்களை, நம்ம பாவங்களை, இன்றைக்கி நம்ம பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் அந்தரங்க பாவமாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் வருகை நாட்கள் செஞ்சுருவார், அது எல்லாவற்றையும் வெளியே வெளியரங்கமாக மாற்றி விட்டுருவார். நம்ம எல்லோரும் பார்க்க, எல்லார் கண்ணுக்கு முன்னாடி அதை செஞ்சுருவார். கத்திரி பிள்ளைகளை, இந்த எல்லாவற்றையும் மேசியான ஒருத்தர் வந்தால் தான் என் அந்தரங்கமான காரியங்கள் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியும்னு அந்தம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறார், அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிறேன், நானே அவர் என்றார். எப்படி பாருங்களேன், இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டியவர், யூதர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியவர், சமாரிய ஸ்திரீ வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு, வெளிப்படுத்தி கொண்டு சொல்றாரு, நான் தான் அந்த யாரு, நான் தான் அந்த மேசியா அப்படின்னு உன்னுடனே பேசுகிற நானே அவர். ஆமா, என்ன தம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு, உலகம் முழுதும் எதிர்பார்த்து கிடக்கிற ஒரு மேசியா தனி மனுஷியாக பாவப்பட்டு என்னிடத்திலே, பாவ மனுஷியாக என்னிடத்துல வந்து பேசி கொண்டிருக்கிறாரே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருக்காமே. கத்துரிய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட
காலத்திலிருந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்திருந்தாலும் எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் நம்மை மன்னிக்க தயவுபடுத்த ராமன் நம்மளை மன்னிக்கிறார். உங்களை மன்னிக்கிறார். உங்களுடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கிறார். மன்னிப்பதற்காகவே இறங்கி வந்த தெய்வம், அதை நம்ம மறந்துடக்கூடாது. மன்னிப்பதற்காகவே அவர் இறங்கி வந்தார். அவர் சிலுவையிலே அவர் ஜீவனாக ஜீவனை ஒப்புக் கொடுத்தது எதற்காக? நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான். அவர் மன்னிக்கிறார். மன்னித்து என்ன செய்கிறாரு? உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சுட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நான் தான் உனக்கு மேசியா, நான் தான் உனக்கு மணவாளன், நான் தான் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறேன், நான் தான் உனக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுக்க போகிறேன், நான் தான் உன்னை பரலோகத்துக்கு அழைத்து கொள்ள போகிறேன், நான் தான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகிறேன், நான் தான் உன்னை அந்த இடத்துல என்னோடு கூட அமர வைக்க போகிறேன், என்னுடைய சிங்காசனத்தில் அருகில் என்னோடு கூட அமர வைத்து தேவ தூதர்கள் நியாயம் தீர்க்க செய்ய போகிறேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த மேசியாவை கண்டுகொள்ள நம் இருதயம் வாஞ்சிக்கிறதா, துடிக்கிறதா? ஏதோ ஒரு மூலையில் இந்த சமாரிய ஸ்திரீக்கு மேசியாவை குறித்ததான தாகம் இருந்த படியினால தான் அவர்கள் கண்டுகொள்ளக்கூடிய இருதயத்தை கண்களை கர்த்தர் திறந்து கொடுத்தார். உங்களுக்கு எனக்கு அவரை கண்டுகொள்ளணும். இயேசுவை எப்படியாவது பார்க்கணும்பா. என் வாழ்நாளில் அவர் முகத்தை ஒரு முறையாவது நான் பார்க்கணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சி இருக்கிறது? என் வாழ்நாளில் அவர் குரலை ஒரு முறையாவது நான் கேட்கணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சி இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வாஞ்சி அந்த விருப்பம் உங்களிடத்துல இருந்தா அவர் இறங்கி வந்து பேசுகிறதையும் உங்ககிட்ட வருவார். உங்கள் அறைகளை வருவார், உங்கள் அறைக்குள்ளே வருவார், உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார், உங்கள் இருதயத்தில் வருவார். வந்து இறங்கி வந்து பேசுவார். அதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இறங்கி வந்து பேசுகிற தெய்வம் அவர் மட்டும்தான். சிஷ்யெலாம் வந்து பார்க்குறாங்க, என்ன இந்த மாதிரி இந்த அம்மாட்ட பேசிகிட்ருக்காரு, சாப்பாடு எனக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிச்சு. அவர் சொல்கிறார், எனக்கு நல்ல சாப்பாடு, சூப்பரான சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அவங்களுக்கு புரியல, சிஷ்யர்களுக்கு புரியல. அவர் சார், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. கத்துரி பிள்ளைகளே, சமாரியா ஸ்திரியை சந்திக்கணும், அவங்களை கொண்டு அந்த பட்டணத்தில் ஒரு 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 இன்ட்ரடக்ஷன் நடக்கணும் இல்லையா? அப்புறம் அந்த பட்டணத்துக்கு அதாவது சிஷ்யர்கள்லாம் சிதறி போகும்பொழுது சிஷ்யர்கள்லாம் அந்த பட்டணத்துக்கு வரப்போகிறாங்களே, பிலிப்பெல்லாம் அந்த பட்டணத்துக்கு வருவார். அப்போ அவர்கள்லாம் வருவதற்கு முன்பாகவே இவர் அந்த பட்டணத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடணும். நான் மேசியா, நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டார் அப்படின்னா சிஷ்யர்கள் வந்து அவரை குறித்து அறிவிக்க ஒரு ஈஸியாக இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்லாம் அவர் தான் போட்டு தருவார். நீங்கள் நினைக்கிறீங்க நான் போய் தான் அந்த ஊழியத்தை ஸ்தாபித்தேன், நான் போய் தான் சபை ஸ்தாபித்தேன், நான் போய் தான் அந்த ஆத்மவாசம், இல்லை இல்லை, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் போடப்படுறோம். ஆமே, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஊருக்கு போய் சத்தியம் சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க, நான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேன், ஏற்கனவே எனக்கு 10 வயசில் சண்டே ஸ்கூல் போயிருக்கேன், நான் அந்த சர்ச்சுக்கு நான் கொஞ்ச நாள் போயிருக்கேன், நான் அந்த ஊரில் இருந்தபோது நினைச்செஞ்சிருக்கேன், ஜெபக்கூட்டத்தை அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாரும் சொல்கிறது நம்ம காதுகளை கேட்க முடிகிறது. அப்போ கத்திரி பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சிடறார். அந்த இடத்துல ஒரு ஒரு என்ன செஞ்சார், ஒரு அஸ்திபாரத்தை அவர் ஏற்கனவே உண்டாக்கி வச்சுட்டு தான் நம்மளை அனுப்புகிறார். ஆமீன். இந்த நாட்களில் விசுவாசத்தோடு கூட சொல்லுவோம், ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரிக்கு வெளிப்பட்ட அதே இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படணும் ஐயா, உங்கள் முகத்தை பார்க்கணும், உங்கள் குரலை கேட்கணும், அந்த பாக்கியத்தை எனக்கு தருவீராக என்று சொல்லி அவர் சமூகத்தில் கெஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மை செய்ய போதுமானவர். மறந்துடக்கூடாது. அதனால் இன்றைக்கு மேசியா நானே அப்படின்னு சமாரியாசரிட்ட பேசினவர் உங்களிடத்துல வந்து பேசணும், நான் தான் உன்னுடைய மனவாளன் அப்படின்னு உங்கள் இடத்துல வந்து பேசணும். நீங்கள் அவரை தழுவிக்கொள்ளணும், அவரோடு கூட இணைந்து வாழணும், அவருக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு மனமாய் நம்ம முடிவெடுத்து உற்சாகமாக ஒப்புக் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோகத்தை நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் நன்றி ஐயா. நல்ல விசேஷத்தை ஒரு மகிமையை கிருபை எங்களுக்கு தந்து நடத்துங்க. தடைகள் எல்லாம் உடைச்சி அப்புறப்படுத்துங்கப்பா. உங்கள் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, அன்றைக்கு பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து ஒன்றுமே இல்லாத அந்த ஸ்திரீக்கு, ஆண்டவரே தனக்கு யாருமே இல்லை, தனித்து விடப்பட்டிருக்கோம் என்ற அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் நீங்கள் வெளிப்படுத்திங்க, வெளிப்பட்டீங்கப்பா. இந்த நாளில் தனித்து கிடக்கிறதானே, அனாதையாக இருக்கிற, யாருமே இல்லாமல் இருக்கிற, விசாரிப்பட்டு கிடக்கிறதானே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்குவீராக. இயேசுவை நாமத்தில் மனம் இறங்கி அந்த பிள்ளைகளை விடுதலை செய்வீராகப்பா. விடுவிப்பீராக, நிச்சயமாகவே விடுதலை செய்யுங்கப்பா. நீங்கள் விடுவிக்க போதுமானவர் ஐயா. உங்கள் சமூகம் எவ்வளோ பெருசப்பா, உங்கள் சமூகம் எத்தனை பெரியது ஐயா, எத்தனை பெரியது. ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம். அவையானவரே நீர் மகிமைப்படுவீராக. நம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தனிமையில் வியாதியில் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆறுதலை தருவீராக. அப்போ வீடு கட்ட முடியாத பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டி கொடுங்க. நீங்கள் மேசியாவாக அந்த வீட்டுக்குள்ளே கடந்து வருவீராக. அன்றுவரேப்பா அந்த வேலையிலப்பா, படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மேல் படிப்புக்கான காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளை திருமணத்தை வாய்க்க பண்ணுங்க. அன்றுவரே படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு படுக்கை விட்டு எழுந்திருக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் மேசியா அல்லவா? அன்றுவரே மேசியா அல்லவா? நிச்சயமாக இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து பிள்ளைகள்
பிள்ளைகளை பா நீங்க பா நேர்த்தியாய் தனியே வந்து சந்தித்து பிள்ளைகளை இங்கே வேறு பிரித்திருக்கீங்க. அதற்காக நன்றி. அந்த வந்து அடித்தளத்திற்காக அந்த அழமான அந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே தொடர்ந்து நம்முடைய ஆளுக இருக்கட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தராமே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே ஜெபித்து பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். Thank you.